ஐஸ்கிரீம் வாங்கி இப்படி தின்னுட்டு இருக்குது பாரு. ஐஸ்கிரீம் குழந்தை கொடுக்க வேண்டாம், சளி பிடிச்சிருக்குதுன்னு நானே சொல்லிட்டு இருக்கிறேன். இது என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்குது? நானாமா வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுத்தாலும் கேளுமா நீயே. நான் வந்து ஐஸ்கிரீம் கேட்ட வெயில் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி உங்க அப்பா தான் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு. அப்படி எதுக்கு ரெண்டுன்னா குழந்தை பொக்கணும் போயிருமாமா பாத்துட்டு இருக்கும்ல, அதனால குழந்தை கூட்டி விடும் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு. அப்படி கப் ஐஸ் வெயில் ஓவர் இல்ல, கொஞ்சமா ஊட்டி விட்டேன். ஏன் இப்ப என்ன ஐஸ்கிரீம் ஏமா கொஞ்சமா குடுக்கறனால என்னப்போ? வெயில் காலம் தானே, ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்குது. சளி ஏற்கனவே இருக்கிற டைம்ல கொடுத்தா சளி நல்லா ஆகாது, அதுக்காக தான் பேசுறேன். மழை காலம் இருந்தாதானே பிரச்சனை, இப்ப வெயில் காலம் தானே. வெயில் காலம் தானே, சளி வெடி வெடி இருமி பயங்கரமா இருமல் எடுத்துட்டு இருக்குது குழந்தை, தெரியலையா? இதுக்குதே இல்லை, லைட்டா கொஞ்சமா கொடுத்தேன். ஆசையை பாத்துட்டு இருக்கும்ல, அதனால கொஞ்சமா நான் சாப்பிட்டு முக்கால் வாசி சாப்பிட்டு தான் கொடுத்தேன். ஸ்கூல்ல இருந்து வரல, சுகாசு கண்ணில் போடுற மாதிரி வச்சுன்னு அது வந்து பொக்குன்னு போகாதா? அது மாதிரிலாம் வைக்க மாட்டேன், எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு மூடி வச்சிட வேண்டியதா? ஐயோ உங்களெல்லாம் வைக்க முடியாது அப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப வெயில் ஓவர் ஆகுது, பயங்கரமா இருந்துச்சு, அதனால வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தேன், ஃபுல்லா கப்பு ஃபுல்லாலாம் கொடுக்கல ஐஸ்கிரீம் எல்லாம். ஒரு ரெண்டு வயது குழந்தைக்கு வெறும் கப்பு தான் வச்சிருக்குது பாரு. காளி கப்பும் அது யாருமா வாங்கிட்டு இருந்தாங்க? அப்பாவா? அப்பாதான் எல்லாத்துக்கும் காரணமா? தைலம் போட்டு இதனால இரும்புல ஏற்கனவே இரும்பிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு வரேங்க அம்மா வந்தோடனே. வெறும் கப்பு தான் காளி கப்பு.